நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாக அமைவதற்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுவீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வளமையைப் போலவே இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாள் 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு குரோதி வருடம், ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். தொடர்ந்தும் இன்றைய நாளுக்குரிய நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும், மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6 வரையிலும், எமகண்டமானது பகல் 12 தொடக்கம் 1:30 வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய சூரிய உதயமானது அதிகாலை 6:10 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் இன்றைய நாளுக்குரிய திதியை பார்க்கலாம். இன்று மாலை 4:59 வரையில் நவமியும் பின்பு தசமியும் ஆகும். அதனைத் தொடர்ந்து நட்சத்திரங்களாக இன்று காலை 7:53 வரையில் அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக இன்றைய நாளுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 7:53 வரையில் புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் காணப்படுகின்றது. எனவே புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதொரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். வியாசபத்மாசனஸ்தாம் விபுலகலிதனீம் பத்மபத்ராயதாக்கீம் கம்பீராபத்தனா விஸ்தரபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ ஓ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை நாம் அதிகாலையிலே அந்த உதிக்கின்ற நேரத்திலே யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகக்கூடிய சக்தி கிடைக்கும்.
அவரமக்கு காலையிலே சூரியனை தான் கும்பிட முடியாவிட்டாலும் ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வித்திருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்கள் கொண்டு சென்று கொடுத்து அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லாவிதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. எதிர்வருகின்ற சனிக்கிழமை உலகளாவியிலே வாழ்கின்ற ஐயப்ப பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை வேண்டி கடுமையான விரதம் அனுஷ்டிக்கின்ற வகையிலே விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது. இந்த விரத முத்திர மாலை அணிந்ததும் அவர்கள் சுவாமி என்று அழைக்கப்படுவார்கள். இது பொதுவாக நடைமுறையிலே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் மாலை போட்டிருப்பார், இப்போ அவர் மாலை போடுறதே இல்லை, ஆனாலும் அவரை அந்த பெயரை சொல்லி சாமி என்று கூப்பிடுவார்கள். அவ்வாறு அழைக்கக்கூடாது. கருப்பு வேட்டி அணிந்து கழுத்தில் ஐயப்பனுடைய விரத மாலை அணிந்தவர்கள்தான் சுவாமி என்று அழைப்பதற்கு தகுதியானவர்கள். போன வருஷம் போயிட்டு வந்தார், 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தார் என்கிறதுக்காக அவரை எல்லாம் சாமி சாமி என்று கூப்பிடப்படாது. அவருக்கு ஒரு அழகு இல்லாமல் போய்விடும், மதிப்பு இல்லாமல் போய்விடும். கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் விரத முத்திர மாலை அணிந்தால் தான் அவர் சாமி. மற்றபடி அவர் பெயரை சொல்லியே கூப்பிட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாலை அணிந்தவுடன், கருப்பு வேட்டி அணிந்து மாலை அணிந்தவுடன் பெற்ற தாய் தந்தையர்கள் கூட பெயர் சொல்லி கூப்பிடுறதில்லை பிள்ளைய. இவர் பிள்ளைக்கு மணிகண்டன் என்று பெயர் என்றால் மணிகண்ட சாமி வாங்கோ, சுபஸ்வரன் சாமி வாங்கோ. ஏனென்றால் அந்த பெற்ற தாய் தந்தை கூட பிள்ளையை பேர் சொல்லி கூப்பிட முடியாது மாலை அணிந்தால், அதுதான் அந்த சாமி என்ற பதம். எனவே அவ்வாறு இருக்கிற பொழுது மாலை போடாதவர்களை எல்லாம் சாமி என்று அழைக்கின்ற பொழுது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த ஐயப்பனுடைய விரதம் ஆரம்பமாக இருக்கின்றது, அது தொடர்பாக சிந்தனைகளை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன்மங்களானி சந்தி. இன்றைய நாளுக்கான சைவ சமய நச்சிந்தனை பகுதியை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம சிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளை பார்க்கலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒருமுறை திருக்குறளை பார்க்கலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தொடர்ந்து அக்குறளுக்குரிய பொருட்பகுதியை முற்று நோக்கலாம். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி இருக்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை பொருட்பகுதியை பார்க்கலாம். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். எனவே இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. இப்பகுதியில் 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு வெற்றிகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது.
ரிஷப ராசியினருக்கு எதிர்ப்பு நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. மிதுன ராசியினருக்கு அசதி நிறைந்த நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு சிக்கல் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. சிம்ம ராசியினருக்கு வரவுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு சுகம் நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் தாமதம் ஏற்படக்கூடிய நிலையை காணப்படுகின்றது. தொடர்ந்தும் விருச்சிக ராசியினருக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு எல்லா காரியத்திலும் தடங்கள் நிலவக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு நட்புகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. கும்ப ராசியினருக்கு பய உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு கவலைகள் நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக அமைய பெற்றிருந்தன. இன்றைய நாளுக்குரிய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.